வணக்கம் நண்பர்களே. பார்த்துட்ருக்குது ஒரு வகையான கோதுமை வகை. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் எகிப்தியன் வெரைட்டி. இது ஏன்ஷியன்னா இப்போ பழைய காலத்தில் எகிப்தில் உற்பத்தி பண்ணின ஒரு வகையான கோதுமை. இது இந்த கோதுமையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமைக்கும் ஆர்டினரி கோதுமைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கோதுமையோட சைஸ் பார்த்திங்கன்னா நார்மலான கோதுமையை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். 3 மடங்கு நீளமாக இருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட சைஸோட நீளமாகவே இருக்கும் இந்த கோதுமையோட விதை. இது வந்து இங்கே ஆஸ்திரேலியா நாங்கள் கொள்வது கமட் கமட்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவோம். இது பழைய காலத்து ஒரு வகையான இது. இன்னும் அது வந்து விதை வச்சுருக்கிறதுனால உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து அதிகமான நியூட்ரிஷன் இதில் இருக்குது, அதனால் இந்த பயிருக்கு விலையும் அதிகம். ஒரு டன் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா காசுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1.5 லட்சம் ரூபா வரும் ஒரு டன்னுக்கு. ஒரு டன்னுனா 1000 கிலோ வந்து 1.5 லட்சம் ரூபா வரும். இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை மறைக்கிற அளவுக்கு வளரும். குறைஞ்சது ஒரு 6 அடிக்கு இது வளரும். பார்த்துருப்பீங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. ரெண்டு சேம் வெரைட்டி தான் அது. ஹைட் பாருங்கள். தண்ணி விடுறதுக்காக வந்திருக்கோம். இதில் கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு.